இது அதிர்ஷ்டலிங்கம். இவர் நினைச்சுனா நினைச்ச காரியம் கைகூடும். ஓம் சிவாய நமக்கு, ஓம் சிவாய நமக்கு. குலதெய்வ இப்போ வழிபாடு எல்லா மதத்தவருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. குலதெய்வம் வீட்டுக்குள்ளே இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டு வழிகள் இருக்கு. இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து கவுளி கட்டாது, அதாவது கவுளினா பள்ளி, அது சயனம் கொடுக்காது, நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக வரவு செலவு பண்ண முடியாது. ஒரு பத்து ரூபா கடன் வாங்க போய் கடன் கேட்டால் கூட இன்றைக்கு தர நாளைக்கு தரணும் இழுச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் இருக்குது தெய்வம் வீட்டுக்குள்ளே இல்லையா. அதே மாதிரி குழந்தை இதை வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பரிகாரங்கள் நிறைய இருக்குது. பரிகாரங்கள் பண்ணி நம்ம குலதெய்வத்தை மறுபடி உள்ளே கொண்டு வந்தோம்னா பத்து ரூபா பணம் காசு இல்லாட்டி கூட நிம்மதின்னு ஒன்று இருக்கும். நம்ம குலதெய்வம் பக்கத்தில் இருந்துதான் எப்போவுமே வீட்டுக்கு வந்து ஆண் தான் தலைவர். அந்த ஆணுக்கே துணையாக நிற்கிறது குலதெய்வம் மட்டும்தான். குலதெய்வம் இல்லை அப்படின்னா குடும்பம் நாசம். குலதெய்வத்தை எல்லா அனைவரும் வணங்குச்சு. ஓம் சிவாய நமோ, ஓம் சிவாய நமோ.